பயணங்கள் என்பது எல்லோரும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும். நிலப்பரப்பு பயணங்களின் அனுபவங்களை விட மாறுபட்ட அனுபவத்தை கொடுப்பது கடற்பயணம். இதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து கப்பல் பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை உல்லாச கப்பல் பயணம் என்று நாவலாக எழுதியுள்ளார் கிருத்திகா. இந்த புத்தகம் பற்றி அறிமுகம் செய்கிறார் எழுத்தாளர் சல்மா. சமீபத்தில் போன வாரம் தான் இந்த புத்தகம் வெளிவந்தது. ஏன்னா இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா, ஊர் சுற்றி புராணம் அப்படின்னு சொல்லி ராகுல்ஜி மிகப்பெரிய அளவிற்கு பரவலாக பேசப்பட்ட, கவனிக்கப்பட்ட ஒரு பயணம் சார்ந்த ஒரு புத்தகம் நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். அதை படிக்கிறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வந்து. ஏன்னா அவர் வந்து கால் போன போக்கில் ஒரு சன்னியாசியை போல், நாடோடியை போல் சுற்றிட்டுருப்பார். அவர் பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறை, அவர் கடந்து செல்கிற இடங்கள், அவர் பயணிக்கக்கூடிய நிலப்பரப்பு, இது எல்லாத்தையுமே என்னுடைய இளமை பருவத்தில் ரொம்ப ரசித்து நான் அதை வாசிச்சிருக்கேன். ஆனால் பயணங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது நம்முடைய அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஈகோவை தொலைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் வந்து பயணத்தை பார்த்துருக்கேன். பயணத்தில் சந்திக்கக்கூடிய மனிதர்களை பார்த்துருக்கேன். உலகம் எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம தாண்டி நடந்துகிட்ருக்கு, வெளியில் நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற எல்லா விதமான ஈகோவையும் அடித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பயணத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நான் என்னுடைய அடையாளத்தை தொலைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நான் பயணத்தை பார்த்துருக்கேன். நம்ம ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ நின்றுட்டுருப்போம் வந்து, நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, தத்துவார்த்தமான ஒரு விஷயமா நான் நினைப்பேன். அப்புறம் வந்து நிறைய இடங்களை பார்க்கறதுங்கிறதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய, நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். நாம் கற்றுக்கொள்வதற்கான மனிதர்களிடமிருந்தும், அதாவது இடங்களிடமிருந்தும், நாம் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நாம் பெற்று வரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த புத்தகம் வெளியிடலாம் கிடச்சப்போ அதை பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஒரு பெண்ணுடைய பார்வையில் சமீபத்தில் வந்த ஒரு பயண குறிப்பு, அது பயண நாவலாக அதை சொல்லியிருக்காங்க. பட் அது நாவல்னு நம்ம சொல்ல முடியாது. தன்னுடைய அனுபவத்தை, அதாவது கப்பல் பயணம், அதாவது நம்ம வந்து நிலப்பரப்பில் போயிட்டுருக்கிறதோ அல்லது மற்ற பயணங்கள் அப்படின்றத விட, இது கப்பலில் வந்து ஒரு 5 நாள் பிரயாணம் செய்யும் பொழுது வரக்கூடிய அனுபவங்கள், ஒரு பெண்ணுடைய பார்வையில் அந்த புத்தகம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் கப்பலில் பிரயாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணாலும் பயணம் செய்யலாம், ஆனால் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கப்பலில் பயணம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கப்பலில் பிரயாணம் செய்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு அபூர்வமான, அற்புதமான ஒரு அனுபவமாக நமக்கு மிஞ்சி இருக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக, மிக தெளிவாக, இந்த அளவுக்கு ஒரு விவரங்களோட ஒரு புத்தகத்தை நான் சமீபத்தில் வாசிக்கல. அதாவது எப்படியெல்லாம் நம்ம தயார்படுத்துறது பயணத்துக்கு, எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறது, எந்த அளவுக்கு வந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அந்த கிருத்திகா வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. சிங்கப்பூரை சார்ந்த ஒரு எழுத்தாளர் இவங்க. அவங்களுடைய முதல் பயண புத்தகம், முதல் புத்தகமும் கூட வாசித்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை கப்பலில் ஏறாமல் இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் கூட.